கத்தி வந்து எப்படி வந்ததுன்னா, எனக்கு தினேஷனுடைய நண்பர். ஸோ அவர் வந்து நான் ஹீரோவாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இந்த படம். அதாவது ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் போகிறேன் ரஞ்சித் அவரை பார்க்கறதுக்கு. போனால் பிரதர், என்ன பிரதர் இவ்வளோ லேட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் எனக்கு, நான் உங்களை பார்த்துருக்குறேன், ஆனால் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லைனா, வாய்ப்பு இல்லைனா, எல்லா ரோலும் போயிடுச்சுன்னா, ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ரோல் ஒன்று இருக்குது, ஒரே ஒரு நாள் தான் இருக்கும், பண்ணுறியா அப்படின்னாரு. அதனால் நம்ம அதை பண்ணுவோம்னு சொல்லி பண்ணேன் அட்டகத்தில். ஆனால் அட்டகத்தி வந்து இட் டர்ன்ட் அவுட் டு பி அ, அதுதான் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டராக மாறின ஒரு படம். அந்த படம் பார்த்திங்கன்னா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் அறிமுகமாகிறார். நடிகர்களில் வந்து கலையரசன் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருக்காங்க, மெட்ராஸ் ஜானி இருக்கார்ல அவர் நண்பராக பண்ணியிருப்பார், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் சொல்ல விட்டேன் பெரிய, அவர் ஒரு பெரிய ஒரு ஐக்கானாக மாறினவர். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் காஸ்ட். அப்போ இல்லை, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் உருவானது.